ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஆரோக்கியமான சத்து மாவு 28 ஹெல்தியான பொருட்கள் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல நிறைய தானியங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால குழந்தைங்களோட ஆரோக்கியமான வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சத்து மாவை 8 மாச குழந்தையிலேருந்து கொடுக்கலாம். ஆனால் எதுவுமே கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா பொருட்களையும் அலர்ஜி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிட்டு தான் இதை கொடுக்க ஆரம்பிக்கணும். வாங்க இந்த மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு ராகி எடுத்திருக்கேன். இதோட கம்பு 100 கிராம், வெள்ளை சோளம் 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், பாசி பயறு 50 கிராம், மைசூர் பருப்பு 50 கிராம், கொள்ளு 100 கிராம், கோதுமை 100 கிராம். நான் இன்னைக்கு சாதாரண கோதுமை தான் எடுத்திருக்கேன். சம்பா கோதுமை கிடைச்சா அதுவும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 8 பொருட்கள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நான் சைஸ் வாரியாக தான் பிரிச்சிருக்கேன். இது 8 ஒரே நடையில் வறுத்து எடுத்துடலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா 3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். கழுவியாச்சு. இப்போ இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஃபேனுக்கு அடியில் கிச்சன் டவலில் 1-2 மணி நேரத்துக்கு விரித்து காய விட்டுறலாம். வெயில் இருந்தால் வெயிலையும் காய வைக்கலாம் 1 நாள் ஃபுல்லாக. வெயில் இல்லைனா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா ஒத்தையாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா காஞ்சி வரும். 2 மணி நேரம் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, அதை நம்ம வறுக்கும்போது சரியாயிரும். மிதமான தீயிலே வச்சு வறுக்கலாம். அப்போ தான் எல்லாம் சமமாக வறுபடும். இது வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் செவந்தாப்பில் வரும். சாஃப்ட் பார்க்குறதுக்கு பொறு பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு தட்டில் கொட்டி இதை ஆற வச்சிடலாம். அடுத்து ப்ரௌன் ரைஸ் 100 கிராம், கவுனி அரிசி 100 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். இதோட மூங்கில் அரிசி, கைக்குத்தல் அரிசி கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். இதையும் அதே மாதிரி கழுவிட்டு ஃபேனுக்கு அடியில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இதையும் மிதமான தீயிலே வச்சு வறுத்துடலாம். இதுவும் வறுப்பட்டதுக்கப்புறம் கலர் நல்லா மாறி வரும். சாப்பிட்டு பார்க்குறதுக்கு பொறு பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, வேர்க்கடலை 100 கிராம், கருப்பு கொண்டக்கடலை 100 கிராம், மக்காச்சோளம் 100 கிராம், சோயாபீன்ஸ் 100 கிராம். இதையும் நம்ம கழுவி காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் இதையும் கடாயில் வறுத்துடலாம். இதுக்கும் மிதமான தீ தான் தேவைப்படும். வறுப்பட்டதுக்கப்புறம் எல்லாம் செவந்து வந்துடும், மக்காச்சோளமும் வெடிச்சு வர ஆரம்பிச்சிடும். இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து குதிரைவாளி 100 கிராம், தினை 100 கிராம், வரகு அரிசி 100 கிராம். இதோட சாமை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வறுத்து எடுத்துடலாம் மிதமான தீயிலே. இது சீக்கிரம் வறுப்பட்டுரும். செவந்து பொறு பொறுன்னு கிறிஸ்பியாக மாறி வரும் இதுவும். இதையும் தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து வெள்ளை எள்ளு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது கழுவ தேவையில்லை. இது ரொம்ப மிதமான தீயில தான் வறுக்கணும். சீக்கிரமே வறுப்பட்டுரும், வெடிச்சு வரும். அடுத்து பொட்டுக்கடலை 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுவும் கழுவ தேவையில்லை. பொட்டுக்கடலை வெள்ளை எள்ளுலாம் சீக்கிரம் வறுப்பட்டுரும், அதனால தான் தனித்தனியாக வறுக்கிறோம். ஆயிடுச்சு. இப்போ இதையும் தனியாக கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து வெள்ளை அவல் 100 கிராம், சிகப்பு அவல் 100 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் மிதமான தீயிலே சிவப்பாக பொறு பொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு 50 கிராம், பாதாம் 50 கிராம், வால்நட்ஸ் 25 கிராம், பிஸ்தா 25 கிராம். நட்ஸையும் கழுவ தேவையில்லை. இதையும் மிதமான தீயிலே வறுத்து எடுத்துக்கலாம். ஆனதுக்கப்புறம் நல்லா செவந்து வரும். அடுத்து வாசத்துக்காக ஏலக்காய் 20 கிராம் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப மிதமான தீயிலே வறுத்தா போதும். வறுப்பட்டதுக்கப்புறம் நல்லா உப்பி கலர் மாறி வரும். அடுத்து சுக்கு கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப மிதமான தீயில லேசாக வறுத்தா போதும். இது ஆல்ரெடி ட்ரையாக இருக்கனால சீக்கிரமே பவுடர் ஆயிரும். இப்போ நம்ம தனியாக ஆற வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்சியிலேயோ இல்லை மில்லில் கொடுத்தோ நல்லா ஃபைன் பவுடராக நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு சல்லடை வச்சு ஸ்லாத்தி எடுத்துக்கணும். இந்த மாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு நம்ம ஒரு 6 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. சத்து மாவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சத்து மாவில் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சத்து மாவு எடுத்திருக்கேன்.
ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவுக்கு 150 ml அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ அதை அடுப்பில் கொதிக்க வச்சிடுறேன். கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு கருப்பட்டு சிரப், தேவையான இனிப்பு. இந்த சிரப் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தால் இதில் இனிப்பு சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஆரோக்கியமான சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, எஸ்பெஷலி நியூ பேரண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.